ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் பேக் பார்க்க போகிறேன். இது வந்து ஃபாஸ்ட் ஹேர் க்ரோத் அண்டு வந்து சில்கி ஹேராக இருக்கக்கூடியது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து உங்கள் ஹேரில் ஸ்பிட்டன்ஸ் இருந்துச்சு, அங்கங்கே ஹேர் வந்து விழுந்து சொட்டையாக இருக்குது, ரொம்ப நாளாக முடி வளரவே இல்லை ஸ்கேல்பில் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிலாம் பார்க்காதீங்க, கண்டிப்பாகவே இதை யூஸ் பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதுக்கு நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீடு, 2 டேபிள் ஸ்பூனு கருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம அரிசி சாதம் வடித்த கஞ்சி இருக்குது பாருங்கள், நல்ல காலையில் வடித்த கஞ்சி வந்து நைட் வரைக்கும் அதை வச்சுருங்க, நல்லா இந்த மாதிரி கெட்டி ஆயிரும். கெட்டி ஆனதுக்கப்புறம் இதை ஊற்றுங்க, இல்லைன்னா முதல் நாள் வடித்த கஞ்சி பத்திரப்படுத்தி வச்சு மறுநாள் அதை வந்து ஊற வச்சிங்க அப்படி சொன்னாலும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் சேக்கெல்லாம் கரைக்கும் போது இந்த கஞ்சியில் முதல் நாள் காய்ச்சின சாதம் வடித்த கஞ்சியில் தான் மறுநாள் நீங்கள் வந்து சேக்காக கரைக்கும் போது நல்லா சாம்பு போட்ட மாதிரி வரும். இந்த ஹேர் பேக்குக்கு இந்த புளிச்சு வந்த கஞ்சி தான் வந்து நமக்கு வேணும், சாதம் வடித்த கஞ்சி. நான் மறுபடியும் சொல்கிறேன், 4 டேபிள் ஸ்பூன் வெந்தயமும், 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீடு, 2 டேபிள் ஸ்பூன் கருஞ்சீரகம், இதை வந்து ஓவர் நைட் நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். மறுநாள் காலைல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிக்கே அதே ஒரு ஜெல் பதத்துக்கு வந்திருக்கும். இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்யலாம், ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த ஹேர் பேக் வந்து எல்லாருமே ஜென்ஸ் அண்ட் லேடிஸு கிட்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து டேண்ட்ரஃப் ரிமூவ் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த லெமன் சீடு, இந்த எலுமிச்சம்பழம் நம்ம வந்து விதைகள் இருப்பாருங்க அதை எல்லாமே சேர்த்துக்கோங்க. 5 மிளகு சேர்த்துக்கோங்க. எப்பயுமே நீங்கள் வந்து நம்மளுடைய டேண்ட்ரஃப் ஆயிலையும் அதிகமாக நம்ம வந்து சேர்க்கக்கூடிய மிளகும் இந்த லெமன் சீடு தான். அதோடு நான் ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிறேன், நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த வாழைப்பழம் கிடைச்சாலும் எடுத்துக்கோங்க. வாழைப்பழம் போடும்போது ஹேர் வந்து நல்லா ஷைனிங் ஸ்மூத்தாக இருக்கும். முட்டை வந்து வெள்ளைக்கருவு தான் சேர்க்கணும் அப்படின்ல, நான் வந்து எல்லாமே மஞ்சக்கரு எல்லாம் சேர்த்து தான் நான் வந்து சேர்ப்பேன். ரெண்டும் சேர்க்கும்போது தான் நமக்கு ப்ரோட்டீன் சத்து வந்து அதிகமாக கிடைக்கும் நம்மளோட ஹேருக்கு. லெமன் வந்து ஒரு பாதி லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ வந்து ஆலிவ் ஆயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஆலோவரா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஃப்ரெஷ் ஆலோவரா இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஆலோவரா ஜெல் வந்து கடையில் வாங்கினது சேர்க்க வேண்டாம். இப்போ வந்து இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இது பார்க்குறதுக்கு நல்லா நைஸாக இருக்கும், பட் ஆனால் அதில் வந்து ஒரு சின்ன சின்ன கப்பிங்க இருக்கும். குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா ஹேர் பேக் போட்டிங்க அப்படின்னு அந்த கப்பிங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய குழந்தைங்க வந்து ஹேர் பேக்கே போட மாட்டாங்க வீட்டில் ரெடி பண்ணுறதா. ஸோ இது மாதிரி நீங்கள் கொஞ்சம் சோம்பேறித்தனம் பண்ணாமல் சலடெல்லாம் நல்லா சளிச்சு விட்டீங்க அப்படின்னா இந்த பாருங்கள் இந்த கப்பியெல்லாம் வந்துருச்சு. இதில் கொஞ்சம் நான் அரிசி மாவு கடல மாவு கலந்து கொஞ்சம் தயிரும் கலந்து பாடி ஸ்க்ரப்பாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை வந்து நல்லா கலக்கி நீங்கள் வச்சுட்டு நம்ம ஹேர் பேக் போட்டு நல்லா கிட்டத்தட்ட 1 ஹவர் இருக்கட்டும். இப்போ பார்த்திங்களா நம்மளோட ஹேர் பேக் வந்து நல்லா செர்லாக் மாதிரிக்கு சாஃப்டாக வந்துருச்சு. இப்போ வந்து நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து இந்த கோகனட் ஆயில் வந்து சேர்க்குறேன். தேங்காய் வந்து 2 ஸ்பூன் சேர்க்கும்போது நல்லா ஒரு ஷைனிங்காக இருக்கும் ஹேர் வந்து. நம்மளோட ஹேர் வந்து அங்கங்கே ஸ்பிட்டன்ஸ் இருந்துக்கிட்டு ரெண்டு ரெண்டாக முடி உடஞ்சிருக்கும், அந்த மாதிரிலாம் பூச்சி வெட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பூச்சி வெட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் ரொம்ப நாளாக முடி உதிர்ந்துருச்சுங்க எனக்கு முடியே வளரலை அப்படின்னு சொல்கிறவங்களும் நீங்கள் வந்து இந்த ஹேர் பேக் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். வாரத்தில் 2 நாள் தாராளமாக இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுங்கள். அதோட நான் இதை வாஷ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய சேக்கா இருக்குது பாருங்கள், ஹோம்மேட் ஹெர்பல் சேக்கா, அது கூட நீங்கள் சேர்த்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஹேர் பேக்கில் வந்து நமக்கு வந்து சேக்கா ஷாம்பு தேவைப்படாது, இதுவே நல்லா ஷாம்பு மாதிரிக்கு நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த சேக்கா நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் நமக்கிட்ட. இப்போ இந்த ஹேர் பேக் வந்து நம்ம வந்து ஸ்கேல்ப்லேருந்து அப்ளை பண்ணணும். ஹேருக்கு மட்டும் இல்லை, இந்த பாருங்கள் நான் தேய்க்கிற மாதிரிக்கு ஃபஸ்ட்டு வந்து லேயர் லேயராக எடுத்துகிட்டு அந்த ஹேர்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்கேல்ப்புக்கு வந்து நல்லா அந்த க்ரீம் எடுத்து நல்லா அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஹேர் எட்ஜு வரைக்கும் லாஸ்ட்டு ஹேர் வரைக்கும் நீங்கள் தேய்ச்சிருங்க. அப்புறம் பாருங்கள் பாப்பா குளிச்சுட்டு வந்தாச்சு. எங்கள் வீட்டில் நாங்கள் 4 பேருமே இதை யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஹேர் பேக்கு வீட்டில் இருக்க ஜென்ஸுக்கும் கொடுங்க, அவங்களுடைய ஹேருக்கும் அவங்க வண்டியில் அலையிறதுக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாடி ஹீட்டாக இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்கும், நல்ல ஷைனிங்காகவும் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ஹேர் வாஷ் பண்ணி நல்லா வெயிலில் காய வைங்க, அப்போ தான் முடிக்கு நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இது எந்த இடம் எந்த கோயில் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.